Hi friends, இது கஷ் டெய்லர் யூடியூப் சேனல். நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் இல்லாத ப்ளவுஸை தான் வந்து மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். நம்ம இத்தனை நாள் வந்து லைனிங் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேல் துணி வந்து கட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலர் யூஸ்க்கு தான் போட போகிறேன், லைனிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ப்ளவுஸுக்கு வந்து எப்படி மெஷர்மெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இது இந்த மாதிரி வீடியோ ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். ஸோ யோசிச்சு என்னடா நம்ம இந்த மாதிரி வீடியோ இது வரைக்கும் கொடுக்கவே இல்லையே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸ் அதிகம் வரல, அதனால் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பார்டர் சைடு மட்டும் வந்து நல்லா மடித்து எடுத்துக்கிறேன். ஏன்னா பார்டர் தான் வந்து கைக்கு வரணும் இல்லையா, அது எந்த சைடு பார்டர் வருதோ அதை நம்ம வந்து நாலாக மடித்து எடுத்துக்கலாம். ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் கை பீஸ் வந்து நம்ம மடித்து வச்சுட்டு நமக்கு கொடுத்துருக்குற அளவாக கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அதில் என்ன அளவு இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அகலம் மார்க் பண்ணிவிட்டு உயரமும் மார்க் பண்ணிக்கிறேன். உயரம் வந்து தையல் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு மேலே 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையோட ஆம்கால் அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். தையல் வரக்கூடிய இடத்துலேருந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே 1/2 இன்ச்சு தையலுக்காக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே வந்து வரைஞ்சி விட்டுடுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் அளவுக்கு வந்து கீழே தையல் வரக்கூடிய அளவுக்கு நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து சமயங்களில் இந்த மாதிரி டேப் இல்லாமலே வந்து கட கடன அளவு பண்ணிவிடுவேன். ஏன்னா அர்ஜென்ட் ப்ளவுஸ் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து மெஷர்மெண்ட் எடுக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் டேப் வச்சு ஒரு தடவை காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கை பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஒரு சைடு மட்டும், அதாவது முன்பக்கம் மட்டும் நம்ம குடஞ்சி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 கிளாத் எடுத்து நான் வந்து குடஞ்சி விட்டுக்கிறேன். வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், நீர் கொண்டிருக்கு. இப்போ வந்து கை பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தை அப்படியே வந்து விரிச்சிட்டு அப்படியே ஆப்போசிட் பக்கம் வந்து நம்ம மடித்து போட்டுக்கிறேன். இப்போ கிளாத்தை நான் மடிக்கும்போது 2 வந்து மடித்து போட்டிருக்கிறேன். எக்ஸஸ் கிளாத்து இந்த மாதிரி பிசிறி ஏதாவது இருந்தால் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். விட்டுட்டு நம்ம வந்து அளவு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இடுப்புக்கு வந்து 2 இன்ச்சு மடித்து வச்சு தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு விட்டுக்கிறேன். கிளாத் இந்த மாதிரி நம்ம சாரியில் தைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த அகலத்தில் கிளாத் நல்லா பெருசாகவே இருக்கும். நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்கும்போது தேவையான அளவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே நீங்கள் இப்போ வந்து பீஸில் கிழிக்கிறீங்க, கிளாத் வந்து எடுத்துகிட்டு வரீங்கன்னா நீங்கள் இப்போ 85 பாயிண்ட்டு 90 பாயிண்ட் எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ வந்து இந்த மாதிரி சாரியில் கட் பண்ணும்போது கிளாத் வந்து கொஞ்சம் அகலத்தில் கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்கும். இப்போ நான் வந்து ஷோல்டர் அந்த உயரத்தை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மேலே 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ முழுசாக எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த அளவை இந்த சைடு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்கேல் வச்சுட்டு இது அப்படியே வந்து மடித்து விட்டுக்கலாம். இப்போ 4 மடித்து தான் வந்து அலோவ் பண்ண போகிறோம். இப்போ கிளாத்தை வந்து அந்த இது மாறாமல் மடித்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம உள்ளே கொடுத்துருக்குற ஸ்கேலை வந்து வெளில எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறது. இதுக்கப்புறம் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ வந்து மேலே போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முன் பீஸு, அடியில் இருக்கிறது பின் பீஸு. இப்போ 4 இருக்குது கிளாத்து. மடிப்பு பக்கம் வந்து என்னோடய பக்கம் இருக்குது, பிசிறு பக்கம் வந்து என்னோடய ஆப்போசிட் சைடு இருக்குது. இப்போ நம்ம கீழே எடுத்துக்கிட்ட அளவு, அதாவது இந்த உடம்புக்கு வந்து 2 இன்ச்சு நம்ம மடித்து வச்சு தைக்கிறதுக்கு இடுப்புக்கு விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு 2.5 இன்ச்சு விட்டுக்கிறேன். கழுத்தோட அளவுலேருந்து ஷோல்டருக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டருக்கு தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையல் பக்கத்தில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கு 1/2 இன்ச்சு அளவுக்கு நம்ம கிளாத்து விட்டால் போதும். இல்லை நீங்கள் வந்து அதுக்கு மேலே விடுவீங்கன்னா அந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து 1/2 இன்ச்சு தான் விடுவேன். அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு நான் வந்து கழுத்துக்கு அளவு பண்ணிக்கிறேன். மேலே வந்து கேப் விட்டுருப்பேன் பாருங்கள், அதாவது ஷோல்டருக்கு. இது எதுக்கு விட்டுருக்கேன் அப்படின்னா
அரை இன்ச்சு நம்ம எவ்வளோக்கு தையல் போடுறோமோ அந்த கிளாத்தை நம்ம விட்டுட்டு தான் நம்ம கழுத்தோட இறக்கம் வந்து நம்ம அலோவ் பண்ணணும். அது முன் கழுத்தாக இருந்தாலும் சரி பின் கழுத்தாக இருந்தாலும் சரி. இப்போ நான் வந்து முன் கழுத்துக்கு எவ்வளோ அலோவ் வருதோ அந்த அந்த வளைவு எந்த அளவுக்கு வருதோ அதை அப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ண வேண்டியதான். ஸோ அப்படியே மார்க் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக வரைஞ்சி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கப்ஸோட அளவு எடுத்துக்கிறேன். அந்த அரை இன்ச்சு மேலே தையலுக்கு இடம் விட்டுட்டு அப்படியே வச்சுட்டு தையல் கீழே கப்ஸ் வரக்கூடிய தையல்லேருந்து அரை இன்ச்சு விட்டு கிளாத்துக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டி அளவு மார்க் பண்ணிக்கலாம். பட்டி அளவு பார்த்திங்கன்னா பட்டி நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து அளவு பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு வந்து நம்ம இறக்கமாக குறிச்சிக்கணும். இந்த ஒரு இன்ச்சு எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்பக்கம் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பட்டி இறக்கத்தில் கீழே டாட் பிடிக்கிறது அந்த சைடு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ பட்டி எந்த இடத்துல கரெக்டாக வருதுங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து 2 இன்ச்சு ஒரு இன்ச்சு குறைச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டாட் பிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து அந்த ஜாயின் பண்ணி விட்டுறேன். உடம்போட அளவு வந்து குறிச்சிக்கலாம். நம்ம வந்து இப்போ கிளாத்தில் இருக்குது நமக்கு அதுலேருந்து இந்த முன் பீஸில் எடுத்துக்கலாம் அளவு. பட்டன் பட்டியாக இருந்தாலும் காய்ச்சா பட்டியாக இருந்தாலும் வந்து நமக்கு அங்கே ஃபர்ஸ்ட்லேருந்து ஜாயின் பண்ணுற அளவுலேருந்து எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு தடவைக்கு 2 கிளாத்தையும் வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். நான் எப்போதுமே 2 சைடு கிளாத்தையும் வச்சு ஒரு தடவை செக் பண்ணிப்பேன். ஏன்னா சிலர் தைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத்து முன்னையும் ஒரு கிளாத்து பின்னையும் அதாவது கொஞ்சம் நீள அகலத்தில் தைச்சிருப்பாங்க. அதனால 2 கிளாத்தையுமே நான் வந்து வச்சுருக்கிறது. தையலுக்கு வந்து 1.5 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வரக்கூடிய ஆம்கோல் அளவு வந்து குறிச்சிக்கலாம். பட்டியோட அளவு வந்து கீழே இருக்கிற அளவுலேருந்து குறிச்சிட்டு 1.5 இன்ச்சு விட்டு குறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு வந்து தையலுக்கு விட்டுருந்தோம் பார்த்திங்க அந்த அளவு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆம்கோல் அளவு வந்து ரெடி ஆகிடும். இதில் 1 இன்ச்சு ஒரு அளவு 1.5 இன்ச்சு ஒரு அளவு வந்து தையலுக்கு விட்டுக்கலாம். உடம்புக்கு எவ்வளோ கிளாத்து தேவையோ அதை தான் வந்து நான் வந்து லைன் பண்ணியிருக்கேன். 1 இன்ச்சு அளவு ஒரு அளவு 1.5 இன்ச்சு ஒரு அளவு குறிச்சிட்டு வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த அளவை வந்து பட்டியோட ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து முன் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். முன்பக்கம் அந்த பட்டியிலேருந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே கட் பண்ணுவேன். பட்டி கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அப்புறம் மற்ற கிளாத்தெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பட்டி கிளாத்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முன் பீஸ்க்கு அந்த முன் கிளாத்தை மட்டும் அதாவது மேலே இருக்கக்கூடிய 2 கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த டாட்க்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதையும் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கிளாத்து உடம்புக்கு எவ்வளோக்கு தேவைங்கிறத விட்டுருக்கோம் பாருங்கள் அதையும் வந்து வரைஞ்சி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். பாக்கி இருக்கிற கிளாத்தில் நமக்கு எக்ஸஸ் தான் அதில் வந்து கட் பண்ணிடலாம். இது வந்து முன் அந்த கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்கும். இது வந்து ப்ளவுஸ்லேயே அந்த அளவுக்கு தான் இருந்தது. நானே இன்னும் கொஞ்சம் மேலே தான் வச்சுருக்கேன். முன் கழுத்து மட்டுமே வந்து கட் பண்ணிட்டேன். மேலே இருக்கக்கூடிய 2 கிளாத்து எடுத்துகிட்டு முன் பீஸ் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸோட பின் கழுத்து வந்து நம்ம அலோவ் பண்ணி அப்படியே அதையும் கட் பண்ணிடுறேன். ப்ளவுஸோட பின் கழுத்து அலோவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஷோல்டர் 2 ஒன்றா வச்சுட்டு சென்டர் பாயிண்ட் பிடிச்சிங்கன்னா பேக் சைடு கிளாத்து வரும். அந்த கிளாத்தை எடுத்துகிட்டு அப்படியே வச்சு பார்த்தோம்னா அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம இதை அப்படியே வச்சு வரைஞ்சி விட்டுடலாம். நான் இதை அப்படியே வச்சு வரைஞ்சி விட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ப்ளவுஸை வச்சு தான் நம்ம அலோவ் பண்ணுறோம். இது அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பேக் பீஸ்க்கு நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா அளவு கரெக்டாக இருக்குது, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது.
நீங்கள் முழுசாக இந்த பேக்கிளாத்தையும் அலோவ் பண்ணிவிட்டும் கட் பண்ணலாம். ஆனால் நான் வந்து சும்மா கட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி கிளாத்தை எடுத்து போட்டுட்டு திரும்பி பேக் அலோவ் கட் பண்ண ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இந்த பட்டிலாம் கட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிப்பேன். அம்கோல் அலோவ் கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணும்போதே உடம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து கிளாத் எடுத்து கட் பண்ணால் போதும். இதுக்கப்புறமா இடுப்பில் நம்ம அடித்து வைக்க தைக்கிறோம் பாருங்கள், அந்த அளவை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். இந்த முன் பீஸ் மட்டும் குடஞ்சிக்கிறேன், கைக்கு வந்து குடஞ்சிக்கிறேன். இந்த ஒரு இன்ச் அளவு பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த அளவு குடஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம். பட்டிக்குமே வந்து ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை வந்து மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த முன் கிளாத் அதாவது கப் சைஸ் கிளாத் வந்து கீழே இறக்கமாக வந்ததுனால பட்டி வந்து கொஞ்சம் சின்னதாக தான் வரும். அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே எடுத்துட்டு ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். ரெண்டாக மடித்து போட்டு அப்படியே இருக்கிற அளவாக ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ப்ளவுஸுக்கு தேவையான ரெண்டு பட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு பட்டிலையும் ஒரு ஒரு கிளாத்தில் வந்து ரெண்டு கிளாத் இருக்கும், அதாவது ஒரு பட்டிக்கு ரெண்டு கிளாத் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் நீர் கொண்டிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், அதுக்கு வந்து நான் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஸோ வந்து உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தது இல்லை ஏதாவது வீடியோ தேவைப்படும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் வீடியோக்குன்னே சொல்லிவிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டு வச்சுருக்கிறேன், அந்த பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. So thank you friends.